ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பல வருஷ கனவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணது, அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா பைக் வாங்கிட்டோம். ஸோ என்ன பைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓலாவோட S1 தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு பல நாள் கனவு, நிறைய வண்டி வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ரிவியூலாம் சொல்ல போகிறது கிடையாது. இந்த வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், தென் நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. என்னன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பைக் வாங்கணும் சொல்லிட்டு அம்மா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் நிறைய பைக் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சஜெஸ்ட் பண்ணேன். ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி பெட்ரோல் பைக்லேருந்து வேறு ஏதாவது இவி போகலாமா அப்படின்னு நாங்களும் யோசித்தோம். ஏன் அப்படின்னா பெட்ரோல் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அம்மா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இவி சூஸ் பண்ணோம். ஸோ இவிலையும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா இவியுமே போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோரூம் போயிட்டு இந்த வண்டியை பார்த்தேன். ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இம்ப்ரெஷன்லாம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வண்டி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உள்ள ஸ்பெக்குன்னு போய் பார்த்தேங்க. உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு வாங்குற எந்த வண்டியிலும் பார்த்திங்கன்னா டச் டிஸ்பிளே இருக்காது. இதில் வந்து டச் டிஸ்பிளே கொடுத்தாங்க. தென் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா மேப் இதில் இருக்குது. ஸோ எங்கேயா நம்ம போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் மேப் ஆன் பண்ணோம்னா ஆஃப்லைன்லேயே நமக்கு மேப் தெரியும். ஸோ அதனால் எங்கே போனாலும் இந்த இதை பார்த்துட்டு அப்படியே மேப் பார்த்துட்டு போயிடலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா என் மொபைல் வச்சுட்டு வண்டி ஓட்டுறப்பலாம் பட்டாத பாடாக இருக்கும். என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு எங்கே போகணும் மேப் பார்த்துட்டு வாடி செல்ஃபோன் உள்ள வச்சுட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய கடுப்பு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேப் இருக்குது, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சாவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்புறம் எப்போ அந்த வண்டி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அதான் நம்ம நம்பர் லாக் போடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி நம்பர் லாக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓலாக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா அந்த சாவி இல்லாமல் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவனா பார்த்திங்கன்னா மொபைல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 4 பேர் மட்டும் பாஸ்வேர்டு போட்டோம்னா எவனாலும் பார்த்துருவானு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடு ஆல்மோஸ்ட் 90 கிலோமீட்டர் போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டிரைவ் பண்ணி பார்த்த டெஸ்ட் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா 95 வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு தொட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம பெட்ரோல் பைக்கில் 100 சிசி 150 சிசிக்குள்ள எடுக்கிறனா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பீடு தான் போகும். ஸோ அது இது போகுதுன்றப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மானாங்கனியமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. என்னடா வண்டி வாங்கியிருக்கேன் ஆன் பண்ண கூட ஒழுங்காக முடியலன்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நேற்று தான் டெலிவரி வந்துச்சு. இந்த டெலிவரி வீடியோ ஒரு நிமிஷம் போடுறேன் பார்த்துக்கோங்களேன். பார்த்துருப்பீங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. இதில் நிறைய விஷயத்த சொல்லணும். என்னன்னா இந்த வண்டி வாங்குறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டிருக்கேன். இந்த வண்டி புக் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனைனு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துட்டு இந்த வண்டி நாங்கள் புக் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் வந்து இந்த வண்டியோட ரேட்டு 125,000 வந்துச்சு நாங்கள் புக் பண்ண அன்னைக்கு. அதில் எங்களோட பேட் லக்கம் என்னமோ தெரில, இன்றைக்கி போய் நாங்கள் புக் பண்ணுறோம் 125,000 ரூபாய்க்கு. ஜஸ்ட்டு ஒரு நாள் மாதிரி புக் பண்ணியிருந்தோம்னா அந்த வண்டி 120,000 ரூபாய்க்கு புக் பண்ணிக்கலாம். 5,000 வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஏறிடுச்சு. பட் இன்றைக்கி இந்த வண்டியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 130,000 ரூபா. அடா பாதிங்களா, மாதம் மாதம் 5,000 ஏற்றுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 125,000 புக் பண்ணோம். புக் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா நான் புக் பண்ண நாள்லேருந்து இந்த வண்டி 20 நாளுக்குள்ளே டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பண்ணினது பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரி தான். ஸோ ஹோம் டெலிவரி வீட்டிலே கொண்டு வந்து பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஏன் நேரமோ என்னமோ தெரில இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்த கண்டெய்னரில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த வண்டி டெலிவரி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 60 நாள் ஆயிடுச்சு. 60 நாளில் எங்கள் அப்பா கிட்ட நான் வாங்காத திட்டு கிடையாது. அடுத்து வந்து டெலிவரி பண்ணாங்க பார்த்திங்களா, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அங்கே போனால் அந்த வண்டி இருக்கும், நம்ம ஓட்டி பார்த்துட்டு ஓகேனா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். இதான் கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் ஒரு 2 பேர் என்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டாங்க. ஏன்னா டெலிவரி ரொம்ப லேட் ஆனதுனால.
ஒவ்வொரு டைம் நான் கால் பண்ணி பேசினப்ப, ஆனால் உண்மையை சொல்ல போனால் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் ஒரு நாள் கூட நான் கால் பண்ணி அவங்க காலை கட் பண்ணதோ எடுக்காம விட்டதோ கிடையாது. மற்றபடி சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. பட் அப்படி இப்படினா வண்டி வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 60 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் வர வேண்டிய வண்டி 60 நாள் ஆயிடுச்சு. அது ரொம்பவே கடுப்பான ஒரு ஃபீலிங் உண்மையிலே சொல்ல போனால். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்துச்சு. சரி, வண்டியை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. கெத்தா அம்மா அப்பா மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ஒரு அம்மாவோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுறோம். ரியாக்ஷன் வீடியோ போட்டு யூடியூப்ல மஜா காட்டுறோம்னு நினச்சோம். பட் ஆனால் உள்ள நடந்தது என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட சமாளிச்சிட்டேன். சரி ஓகே, வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து எங்கள் அம்மாவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பார்த்தா ஒரு ரியாக்ஷன் விட்டாங்க பாரு. என்னென்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறாங்க, இந்த டே வண்டி வாங்கினியே சைட்டில் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கலாம், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். உமன்ஸ்க்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏறப்போ ஃபுட் ரெஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு இடங்க என்னாச்சுன்னா, இங்கே வந்து பேட்டரியை வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பூட் ஸ்பேஸை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்தாங்க. இதில் ஒரு பம்ப் வந்துருக்கு. நம்ம இருக்கிறதோ வில்லேஜ் அடிக்கடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மூட்டை எதாவது கொண்டு போகிறது, அல்லது ஏதாவது பக்கெட்டில் வச்சு கொண்டு போவாங்க, இல்லை சும்மா ஏதாவது வச்சு கொண்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வச்சோம்னா அப்படியே ஆடும். வரவே போகிறவங்களா வண்டி நல்லா இருக்குன்னு கூட சொல்லலை. இந்த இடத்துல என்னப்பா அப்படி தூக்கியிருக்கு, இது இருந்தால் எப்படிப்பா இருக்கும், இதெல்லாம் ஒரு வண்டி ஆப்பான்னு சொல்லிட்டு நாரை கேள்வி கேட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா என்னடா ஸ்பெக் இருக்குது, டெக் இருக்குது, அதுன்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணோம். ஆனால் வரவே போகிறேன்னா இதை ஒன்று மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கானுங்க. பட் ஓலா இதுக்கு எதாவது கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் இந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன், இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இது எப்படி டெலிவரி பண்ணாங்க, இதில் நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இதை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாரம் ஓட்டி பார்த்துட்டு சீக்கிரமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த வண்டியில் என்னால் நல்லா இருக்குது, என்னென்னா நல்லா அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நிறைய ஆசமான வீடியோஸ் போய் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டி பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.